Hey guys, this is Kishore here. So, Suresh, Ramesh, இப்போ ரெண்டு பேர் இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா சுரேஷ் வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு, ரமேஷ் வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு போயிட்டு இருக்காரு. இப்போ ஒரு அன்எக்ஸ்பெக்டட் சுச்சுவேஷனில் சுரேஷுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஸ்னஸ் வந்து கொஞ்சம் லாஸ் ஆகிடுச்சு, ரமேஷுக்கு வந்து வேலை போயிடுச்சு. இப்போ இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ இவர் ஒரு சைடில் வந்து பிஸ்னஸை திருப்பி ரிவைவ் பண்ணிட்டு வரணும், அதே டைமில் ரமேஷ் வந்து வேலை கிடைக்கணும். இந்த வேலை கிடைக்கிறதுக்கு எத்தனை மாதம் ஆகும்னு தெரியல. ஒரு மினிமம் 6 மாதம் வீட்டில் இருந்தே திருப்பி அவர் ரிவைவ் பண்ணி அடுத்த ஜாப் போனால் கூட இந்த 6 மாதத்துக்கு அவங்க குடும்பத்தை எப்படி பார்க்கறது, இந்த டைமுக்கு என்ன மாதிரி ஃபண்டு அவங்க வச்சுருக்காங்க, இந்த ஃபண்டை வச்சு எத்தனை நாள் ஓட்ட முடியும், அந்த இதுக்கு முன்னாடி இவங்க என்ன பண்ணியிருந்தால் இந்த சிச்சுவேஷன்லேருந்து ஸ்மூத்தாக வெளியே வந்திருக்கலாம், அந்த ஃபினான்ஷியல் பிளானிங்கை பற்றி தான் இந்த எபிசோடில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம ரமேஷும் சுரேஷும் அவங்களோட சிச்சுவேஷன் என்னன்றதை பார்த்துட்டோம். இப்போ ஒருத்தருக்கு பிஸ்னஸ் லாஸ் ஆகிடுச்சு, இன்னொருத்தருக்கு வந்து வேலை போயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல கம்பல்சரி அவங்க ஒன்று மட்டும் தவிர்க்க முடியாது என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட நீட்ஸ் என்னென்னா, மாதம் மாதம் அவங்களுக்குன்னு ஒரு பர்சனல் ஃபேமிலி கமிட்மெண்ட்னு இருக்குது. இதை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்துருந்தோம். என்னென்னா 50-30-20 ரூலுன்னு பற்றி பேசியிருந்தோம். அந்த 50% உங்களோட நீட்ஸுக்கு போகும். இப்போ ரமேஷாக இருக்கட்டும் சுரேஷாக இருக்கட்டும் அவங்க ரெண்டு பேருக்குமே இந்த 50% நீட்ஸ் பேசிக்காக என்னென்ன நீட்ஸ் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ரெண்ட் இருக்கும், அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா க்ராசரி, க்ராசரிக்கு அடுத்தது லோனு, லோனுக்கு இஎம்ஐ எப்படியும் கட்டி தான் ஆகணும், அதே டைமில் ஸ்கூல் ஃபீஸு பசங்களுக்கு கட்டி தான் ஆகணும், அதுக்கடுத்தது இபி பில்ஸாக இருக்கட்டும், உங்களை ஃபோன் பில்ஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பில்ஸ் இருக்கும். ட்ராவலிங்காக நம்ம பெட்ரோல் யூஸ் பண்ணுவோம், அதே மாதிரி மெடிக்கல் எக்ஸ்பென்ஸுக்கு இன்சூரன்ஸு இதை கட்டி தான் ஆகணும். ஸோ இந்த நீட்ஸ் வந்து இப்போ ரெண்டு பேருக்குமே இருக்குது. ஆனால் இந்த நீட்ஸை பூர்த்தி பண்ணுறதுக்கு அடுத்த ஜாப் கிடைக்கிற வரைக்கும் சஸ்டெயின் பண்ணுறதுக்கு என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல தான் எமர்ஜென்சி ஃபண்டு அப்படின்ற ஒரு டேர்ம் வருது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு சேலரியோ நம்மளோட நீட்ஸ் என்னவோ அந்த நீட்ஸோட இன்டு 6 டைம்ஸ்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் ஒருத்தர் ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் சேலரி இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இப்போ ஒருத்தர் 40,000 ரூபா சேலரி வாங்குறாருன்னா அவரோட நீட்ஸ் வந்து 20,000 அவர் கமிட்மெண்ட்டை முடிக்கணும், அதுதான் 50%. அப்போது இன்டு 6 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120,000 ரூபா அவர் என்ன வச்சுருக்கணும், எமர்ஜென்சி ஃபண்டாக வச்சுருக்கணுமே தவிர. இது வந்து சேவிங்ஸ் கிடையாது, எமர்ஜென்சி ஃபண்டு. சேவிங்ஸ் வேறு, எமர்ஜென்சி ஃபண்டு வேறு. சேவிங்ஸ்ன்றது நாளைக்கு ஃப்யூச்சருக்காக வைக்கிறது, எமர்ஜென்சி ஃபண்டுன்றது இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ஒரு 6 மாதம் பேக்கப் வச்சுக்கிட்டு எப்படி தப்பிக்கலான்றதுக்காக தான் எமர்ஜென்சி ஃபண்டு யூஸ் பண்ணுறது. ஸோ இப்போ இதில் எமர்ஜென்சி ஃபண்டில் எப்படி இதை வைக்கிறது, ஏன்னா நீங்கள் காசாக வைக்கிறதும் இன்ஃப்ளேஷனில் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வரும். அப்போ எந்த இடத்துல போட்டு வைக்கலாம், இந்த எமர்ஜென்சி ஃபண்டு எங்கே ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று கோல்டு, இன்னொன்று வந்து நிறைய பேர் இதை கன்சிடரே பண்ணுறதில்லை, மறந்துடுவாங்க, என்னென்னா பிஎஃப், தட் இஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட். இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்காரு, இப்போ லட்சே ஒரு சுரேஷ் வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்காருன்னா சுரேஷ் என்ன பண்ணலான்னா, இப்போது அவருக்கு ஒரு 40-45 வயசு ஆகுதுன்னு வச்சுப்போம். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக பிஸ்னஸ் பண்ணுறாருன்னா, அந்த 20 வருஷம் பிஸ்னஸில் அவர் ஒரு அமௌண்ட்டை எமர்ஜென்சி ஃபண்டுக்குன்னு எடுத்து அவர் எங்கே போட்டு வச்சிடலான்னா, கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே வந்திருந்தாருன்னா அவர்கிட்ட ஒரு போதுமான அளவுக்கு கோல்டு சேமித்து வச்சுருக்க முடியும். அப்போ இந்த மாதிரி டைமில் பெஸ்ட்டு அசட் எதுன்னு பார்த்தீங்கன்னா, கேஷ் ஃப்ளோக்கு வந்து கோல்டு தான். டக்குன்னு எடுத்துகிட்டு போய் வச்சோன்னா அந்த அமௌண்ட்டை வந்து என்ன பண்ணலாம், எடுத்து நம்ம நெக்ஸ்ட் 6 மந்த்ஸுக்கு நம்மளால் அதை வச்சு மேனேஜ் பண்ண முடியும். இதே டைமில் லட்சே சேலரிட் பர்சன்னா அவர் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிஎஃப் ஆல்மோஸ்ட் ஒரு 20 வருஷத்துக்கு ஸ்டோர் ஆகிட்டே வரும். இந்த பிஎஃப் எடுத்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், போயிட்டு உங்களோட பிஎஃப் ஃபண்டை எடுத்து நெக்ஸ்ட் ஒரு 6 மந்த்ஸுக்கு என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு அடுத்த வேலைக்கு ட்ரை பண்ணுறதுக்கு இந்த 6 மந்த்ஸ் உங்களுக்கு ஒரு ப்ரீத்திங் ஸ்பேஸாக இருக்கணும். ஆனால் இதுவும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் இருக்குதேன்னு சொல்லிவிட்டு நம்ம அசட்டுத்தனமாக உட்காந்துடக்கூடாது. இப்போ ஒரு 2 மாதம் போயிடுச்சுனாலும் இன்னும் 4 மாதத்துக்கு தான் உங்களுக்கு இன்னும் அந்த பேலன்ஸ் இருக்குது, கோல்டாக இருக்கட்டும் இல்லை பிஎஃப்ஆ இருக்குதுன்னா, முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக போயிட்டு அந்த வேலையை அடுத்தது தேட முடியுமோ, இல்லை பிஸ்னஸை பிக்கப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுமோ அந்த முயற்சிகளை சீக்கிரமாக பண்ண ஆரம்பிச்சிடணும். ஸோ இந்த எமர்ஜென்சி ஃபண்டுன்றது ரொம்பவே முக்கியமானது. அண்ட் அதே டைமில் இன்கேஸ் நீங்கள் 2 மாதம் முடிச்சுட்டு உங்கள் 3வது மாதம் வேலை கிடைச்சாலும், இந்த எடுத்த ஃபண்டை வந்து திருப்பி எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக ரீப்ளேஸ் பண்ண முடியுமோ ரீப்ளேஸ் பண்ணி வச்சிடணும். ஏனால் ஃப்யூச்சரில் இதே மாதிரி ஒரு சினாரியோ வந்தாலும் அந்த டைம்லையும் திருப்பி இந்த எமர்ஜென்சி ஃபண்டு பயங்கரமாக யூஸ் ஆகும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ இல்லையோ, அட்லீஸ்ட் ஒரு எமர்ஜென்சி ஃபண்டுன்னு சொல்லிவிட்டு சின்ன சின்ன கோல்டாவோ, இல்லை இப்போது சில ஜாப்ஸில் வந்து பிஎஃப் பிடிக்க மாட்டாங்க, அப்போ அந்த டைமில் என்ன பண்ணுங்கன்னா, பிஎஃப் பிடிச்சிருந்தால் என்ன அமௌண்ட் வந்திருக்குமோ அந்த பிஎஃப் அமௌண்ட்டை எடுத்து நீங்கள் கோல்டாக நீங்களும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் டெஃபினட்டாக உங்களுக்கும் என்ன ஆகணும், இந்த எமர்ஜென்சி ஃபண்டு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட லைஃப்பும் ஸ்மூத்தாக போகும்.
ஸோ இன்றைக்கான டாஸ்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நோட் எடுங்க, ஒரு பென் எடுங்க, உங்களோட சேலரி எழுதுங்க, அதில் 50% நீடு எவ்வளோ இருக்குன்றத பாருங்கள். இப்போ ஒரு 20,000 நீட்ஸ் வருதுன்னா அது இன்ட்டு 6 times போட்டு இப்போ 120,000 உங்களோட எமர்ஜென்சி ஃபண்டில் வச்சுருக்கீங்களான்றதை செக் பண்ணுங்கள். இன்கேஸ் அப்படி எமர்ஜென்சி ஃபண்டில் இன்னும் அவ்வளோ வரலைனா எவ்வளோக்கு எவ்வளோ கூடிய சீக்கிரம் உங்களோட எமர்ஜென்சி ஃபண்டை அந்த 6 times டெவலப் பண்ண முடியுமோ அதை சீக்கிரமாக எடுத்து வச்சு எமர்ஜென்சி ஃபண்டுக்கு ஒதுக்கி வச்சிங்கன்னா இட் வில் பி மோர் ஈஸியர். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனில் உங்களை அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். அன்டில் தென், பை ஃப்ரம் கிஷோர். இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. இஃப் யூ ஹேண்டில் தி கேஷ், நீங்கள் தான் அதுக்கு பாஸ்.